சுத்தி வந்து எல்லாத்தையும் ஒரு நியமத்தை கொண்டு வரலாமான்னு பார்க்கும். ஒவ்வொரு தருணத்தையும் இப்ப வாழற ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையையும் ஒரு புரோட்டோடைப் மாதிரி செட் பண்ணி, ஏன்னா வாழறவன் பண்ற ஒரு போக்கிரித்தனம் அது. சரண்டர் இல்லாத பாங்கு, திருப்பி சரண்டர் தெரியறதுக்கு எவ்வளவு ஜென்மம் ஆகும், உடனே தெரிஞ்சிடுது ஏன் சரண்டர் வரணும். நம்ம சிறு வயசுல என்ன பண்றோம், 3-4 வயசுக்கு வெளில ஓடி போறதுக்கு வாசலை நோக்கி எப்ப ஓடி போலாமா, ஆகாயத்தை எப்ப பார்க்கலாமா, குதியாட்டம் போடலாமா அப்படின்னு, அப்படிதானே புத்தி வெளிதானே, அந்த வெளியில இது வந்து ஒரு சிறைப்பட்டு ஒரு உடல் கூட்டுக்குள்ள உயிராக தன்னை தனியாக பாவித்து தனக்குன்னு தனியா கழிப்பு இருக்கா மாதிரி, அதுதானே ஒரு மயக்கம். அதனாலதான் இங்க வந்து நீங்க வந்து இங்க வந்து நியமங்கள்ன்றது கிடையாது. இந்த ஒழிவில் ஒடுக்கம் புத்தகம் பூரா பாத்தீங்கன்னா, சரியை கழற்றி, கிரியை கழற்றி, யோக கழற்றி, தூக்கி ஏறி, எங்க நியமம்? இந்நியமம் எல்லாமுமே யாருக்காம் இதுக்கு பண்றோம். சாதுக்கள் சகவாசம் நன்னினால் எதுக்காம் இந்நியமம் எல்லாமுமே? நியமப்படி நடக்கணும். அது எங்க? ஆபீஸ். வீட்டுக்கு வந்தா எப்படி போறோம்? வரும்பொழுதே பிரீஃப் கேஸ தூக்கி அங்கேயா கடைசி அந்த பேப்பர்ஸ் வந்து காத்தால கிளம்பி ஆபீஸ் மீட்டிங் போகும்போது ரொம்ப இந்த பேப்பர் எங்க, அந்த பேப்பர் எங்கன்னு சத்தம் போடுவோம். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம், நம்மே நாம் செஞ்ச அத்தனை நியமத்தையும் நம்மளே உடைப்போம். பண்றோமா இல்லையா? தூக்கி போடு, ஃபீல் அட் ஹோம். அதை வந்து புத்தி கொடுக்காது. அது அதுக்குன்னு ஒரு ஜென்மமே வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் புல் ரொட்டி எல்லாம் போட்டு படுத்தி, இதெல்லாம் யாருக்குன்னு ஒரு சலிப்பு தட்டி, வெறுப்பு தட்டி, எல்லாத்தையும் எடுக்கணுங்க. படிச்சதெல்லாம் தானா கழண்டு போகணும், இல்லாட்டி நம்மளா வந்து தாகம் கொண்டு இன்னும் என்ன படிப்பு இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, இன்னும் ஆப்ஜெக்டிவா என்ன புஸ்தகம் இருக்கு, எது படிக்கிறதுக்கு இருக்கு, அப்படி நாம எல்லா சட்ட திட்டங்களையும் தூக்கி 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 அடிக்கணும். இது வரைக்கும் வந்த பாதை, என்னைக்கு நீங்க ஒரு உணர்ந்த குருவை மீட் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி எல்லாம் கான் அண்ட் டெட். புத்தியை கடந்த வெளி வந்து என்னைக்குமே புதுசு, உடனடி சத்தியம். இது பச்சை பொய், அது உண்மை. உண்மை உண்மையில வந்து செய்யறவன்லேருந்து செய்யப்பட்டது எதுவுமே, செய்தல் எதுவுமே கிடையாது. முப்பிடிகள் கிடையாது. முப்பிடிகளை ஒவ்வொரு க்ஷணமும் இரட்டை உணர்ச்சிகளை ஒரு உணர்ச்சி எடுத்துக்கிட்டு, நான் இதை அடையணும், இன்னும் அடையலை, அடையணுன்றது இரட்டை உணர்ச்சியில ஒண்ணு, அதனுடைய அதனுடைய ஆப்போசிட் அடையலைன்றதும் அதுல இருக்கு. ரெண்டா இல்லை, ஒண்ணு வந்தாலே அதனுடைய ஆப்போசிட்டையும் இதுவே பண்ண போறதுன்னு அர்த்தம். ஏன்னா சட்ட திட்டங்களில், பொய் பழக்க வழக்கங்களில், பொய் இடத்தை நானாக பாவித்து, நனவை கனவுன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம, க்ஷணந்தோறும் உண்மை போன்று நியமப்படி, சட்டத்திட்டப்படி, பழக்க வழக்கங்கள் படி, தன்னை ஏதோ புகுத்தி 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 ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், நத்திங் லைக் தட், நத்திங் லைக் தட்.